Hi friends, welcome to my channel. In this video, we will use paper cup use a craft idea. That's why first, we will use 3 paper cup. This is a small size paper cup. You will use 2 paper cup. So, we will use a black color acrylic paint. You will use another color, a poster color. It is dark. You will know that the printed color is dark. You will use 3 cup of paint. இந்த கிராஃப்ட்க்கு வந்து பேக் சைடும் உள்ளேயும் வந்து பெயிண்ட் பண்ண தேவையில்லை, வெளியில் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து 3 கப்லேயும் நல்லா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக காய வச்சுருங்க. நீங்கள் வந்து 3 கப்புக்கும் ஒரு ஒரு கலர் கூட கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே பிளாக் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 கப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம், க்ளோஸ்டாக இருக்க மாதிரி. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வந்து ஒட்டலை. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபெவிபான் தான் வந்து போட்டு ஒட்டினேன், அது வந்து வீடியோவில் காமிக்கலை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து ஃபெவிபாண்டே கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து மேலே ஒரு கப்பு வந்து வெளியில் பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதுக்கும் நான் வந்து ஃபெவிபான் தான் போட்டேன். நெக்ஸ்ட் அதில் வந்து ஒட்டியிருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து திரும்பியும் எடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அதுவும் காஞ்சதுக்கப்புறமா ஏதாவது ஸ்டோன்ஸு இல்லை பேப்பர்ஸு கலர் பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது கட் பண்ணி டிசைனுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது சின்னதாக அது ஃப்ளவர் மாதிரி செஞ்சு கூட ஒட்டலாம். நான் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளிட்டர் பேப்பர் மாதிரி டிசைன்டு ஷீட் வந்து வாங்கியிருந்தேன், அதை தான் வந்து வச்சு ஃபுல்லாகவே வந்து ஒட்டியிருந்தேன். இப்போ வந்து மேலே அந்த கப் ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு கீழேயும் அதே மாதிரி வந்து சின்ன ஸ்டோன்ஸ் இருந்துச்சு, அதையும் வந்து ஒட்டியிருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக கீழே வந்து இன்னொரு தடவை ஸ்டோன் வந்து ஒட்டியிருந்தேன். நான் கிளிட்டர் பேப்பர்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து ஷீட் தான். நீங்கள் வந்து பேப்பர்லேயே வந்து இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டில் கட் பண்ணி கூட ஒட்டலாம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில். நான் வந்து வச்சுருந்ததுனால அதில் வந்து பின்னாடி வந்து ஸ்டிக்கி டைப்பில் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீட்டாக ஒட்டிக்கோங்க. தள்ளி தள்ளி ஒட்டணும், கிட்ட கிட்ட ஒட்டினா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் 2-3 ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒரு கப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருந்தேன். இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான கிராஃப்ட் தான், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் தான் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு ஃப்ளவர் வேஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து மேலே வந்து ஒரு பேப்பர் ஃப்ளார்ஸ் இருந்துச்சு, அதை தான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.